ஹலோ, திஸ் இஸ் வீனோ ஃப்ரம் நாங்கள் நாலு பேர். ஹாய் சலனி. ஹாய். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, ரெண்டு ஃபங்க்ஷன். ஆனால் எதுக்கு போகிறது எது விடுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக ரெண்டு பேர் அட்டன் பண்ணி ஆகும். ரெண்டுமே வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸு. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதனால அப்படின்னா, எங்களோட பெஸ்ட்டு எங்களோட வெல்விஷர்ஸ் எல்லாரையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமாம் தானே, சில நாயிடலேருந்து பிரியத்தை எல்லாரையும் பார்க்க போகிறோம். அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹேனி கிரேஷா இந்த ட்ரெஸ்ஸாக ஏழு நிலம் உட்காட்டில் இருக்கோம். ஏழு நில ஏழு நிலை ட்ரெஸ்ஸாக போகல ஏழு. இதுதான் இந்த ஹேனியோட ட்ரெஸ்ஸு. ஹேனிக்கு வந்து எப்பயுமே உட்காந்துக்கும், ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு இருந்தால் அவள் போடவே மாட்டாள். அவள் அதுதான் அவளுக்கு வந்து இந்த இங்கே மெயினாக இந்த இடத்துல குத்தவே கூடாது மேடம்க்கு. இல்லை மேடம், எல்லாத்துலேயும் குத்தக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து நாங்கள் எப்படி ரெடி ஆக போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஹாலில் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்பாவும் பையனும் பெட்ரூமில் பெட்ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. செயினும் எதுவும் ரொம்ப சுத்திக்கிச்சு எனக்கு. பார்ப்போம் இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் எங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேனிக்கு சவுகார்பேட்டில் எடுத்தோம். குவாலிட்டி செம்ம சூப்பர். ரேட் வந்து ஜஸ்ட் 500 ருபீஸ். ஆமாம், உண்மையாலுமே இது வந்து என்னோட சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக் இரு சொல்லலாம். 5 இயர்ஸ் பேக் வந்து இந்த சரவணா க்ரோம்பெட் சரவணா ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் சொல்லலாம். மேபி அப்போ என்ன பண்ணோன்னா, இது வரமாட்டேது. அப்போ என்ன பண்ணோன்னா, சும்மா போயிருந்தோம் கடைக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த. அப்போ இந்த சாரீ வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதை நான் கேட்ட உடனே உடனே வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த சாரீனா இந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சுருக்கு. இந்த செயின் வந்து ஹேனி கிரேஷியாக்கு போடுகிறேன். இது நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் வாங்கினது. லைட்டாக கொஞ்சம் கிட்ட போச்சாலும் லைட்டாக ஸ்டிக் தெரியுதுங்களா. நான் சாரீ கட்டுற கேப்பில் இந்த மேடம் பண்ண வேலை இது. ஓகே, இப்போ வந்து வளையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து எங்களுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எங்களோட வீடியோஸ்க்கு எல்லாமே உங்களோட ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். அப்படி வருகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிக்கிறேன். இப்போ வந்து நான் ஹேனி மாக்க தலைவாரி அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து ரெடி ஆகலாம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன எங்கேயாவது வெளியே போகும்போது நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து ட்ரெஸ் வந்து ஒரே மாதிரி போட ஆசைப்படுவோம். கலர் வந்து ஒரே மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் எடுப்போம். இதுக்கு வந்து ப்ளூ ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னும்போது, அது ஒரு குட்டி சந்தோஷம், அது வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ப்ளூ ப்ளூ ப்ளூவில் இருந்தோம். ப்ளூ ஃபேமிலி சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தோம். இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் போனதுனால ரொம்பவே ஒரு மனசுக்கு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக அப்படி நாங்கள் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் ஏன் தலை இப்படி கன்றாவியே கேவலமாக வச்சுருக்கேன் அப்படின்னா, தலை குளிச்சுட்டு சரி எனக்கு அப்படி தொங்க விட்டால் மயிரமாக இருந்ததுனால தூக்கி கொண்டு போட்டுட்டு குழந்தைக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே நான் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக ரெடி ஆகலாம். பெவினை வந்து ஃப்ரெண்ட்ஸில் அவங்க டேடியை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி அவனை கூப்பிட்டு வந்துட்டார். என்ன, நான் வந்து கொஞ்சம் ஹேனியை ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, க்ரீம் போட்டு பவுடர் போட்டு அவ்வளோதான். ஐலைனர் வச்சு லிப்ஸ்டிக் வச்சிட்டேன். மற்றபடி ஹெவியான மேக்கப்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. இதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அந்த அம்மாவுக்கு வந்து லைட்டாக நம்மளோட ஃபவுண்டேஷனே வந்து அந்த அம்மாவுக்கு போட்டு பவுடர் நார்மல் வந்து ஒயிட் டோன் அந்த பவுடர் போட்டுக்கிட்டு அந்த அம்மா வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுருக்கேன். கையில் அந்த ஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்பான்ஸ் வந்து எத்தனை வாங்கி வச்சாலும் மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகிற மீன்ஸ் பாப்பாவும் தம்பி அதை வந்து நாசம் பண்ணி பிச்சு போட்டுருவாங்க. கையில் அடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். குழந்தைக்கு வந்து எலக்ட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கான அந்த மேக் ஓவர் வந்து அவளுக்கு வந்து முடிச்சு விட்டாச்சு. என் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா. அவளுக்கு எதாவது நம்ம கஷ்டமாக இருக்கணும், இப்போ ஐலைனர் வைக்கும்போது குழந்தைங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வைங்கம்மா அப்படின்வா. அந்த நேரத்துலலாம் வந்து அந்த அம்மா கஷ்டப்பட்டாலும் தாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாங்க.
பாட்டில் ஹேமி கிரேஷன் வந்து நல்லா பல 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 பலன்னு ஓடி ஓடிட்டால் பலன் அடிக்க கேமரா பார்க்கறதுக்கு பூதமாக இருக்கு, நேராக பார்த்தா அழகாக இருக்குச்சு. ஓகே வரையில் காட்ட ரெடி ஆகிட்டே நீ ஓடு ஓடு ஓடு. அவ்வளோதான், இப்போ நானும் ரெடி ஆகிட்டு தலை குளிச்சிட்டேன், நானும் ரெடி ஆகிட்டு நான் கிளம்பும் போது உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் பேபி. பேபி இங்கே பாரு, எல்லாரும் ஹாய் செலுத்தலாம். பேபி இங்கே பாரு, பேபி வந்து இன்னைக்கு செம்ம சூப்பராக செம்ம ரெடி ஆகிட்டார். பேபி உங்க யார் ரெடி பண்ணி விட்டா? டேடியா மம்மியா? யார் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டா? ட்ரெஸ் போட்டுட்டா? டாடி டாடி வாங்க, டாடி சொல்லு, வாங்க வாங்க. ஹாய் சொல்லு பேபி. ஹாய் இங்க பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டாப் பண்ணுங்க. என்ன வந்து குறை சொல்றதே, மோகாவுக்கு வந்து ஒரு பெரிய வேலையா ஆகி கொண்டிருக்கிறது. மேடம் ரெடி ஆயிட்டாரு, சார் வந்து பவுடர் மட்டும் போடணும். நாங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே ரொம்ப சவுண்டாக இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்க அண்ணன் அவங்களாம் வராங்க, செஃபியோ ஏசம்மா சொல்லுவாங்கல்லா, அவங்க வராங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஹாய், இவங்கெல்லாம் வந்து செஃபியோ ஏசம்மாரோட வாய் மட்டும் பார்ப்பீங்க, இன்னைக்கு முகத்தில் பார்த்துட்டீங்க. எங்களோட அண்ணன் கண்டிப்பாக வந்து நாங்கள் நாலு பேர் எங்கள் சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி செஃபியோ ஏசம்மாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் சொல்லுங்கண்ணா, செஃபியோ ஏசம்மாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நாலு பேர் அண்ட் செஃபியோ ஏசம்மார். கண்டிப்பாக கண்டிப்பாக, தேங்க்யூ. நாங்கள் நாலு பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். This is my sister, very good person, he is doing for everything, he is doing for very well for YouTube channel. Sorry, we are coming from, sorry sir, very good, please do, cut, cut, cut. கடைசியாக நம்ம எதிர்பார்த்த இந்த சாப்பாட்டு நேரம் வந்துச்சு, சரியான பிரியாணி. என்ன தான் நம்ம வீட்டில் வந்து பல வகையான பிரியாணி பண்ணி சாப்பிட்டாலும் ஹோட்டலில் இந்த மாதிரி கல்யாணத்தில் போடுற பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் உண்மையாலுமே நல்லா சுட சுட அருமையாக சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெவின் பக்கத்தில் அவன் ஊட்டியிருந்தான், பெவினுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்றது, பழைய ஃப்ரெண்ட்ஸோட அவங்க பார்க்கணும்னு போயிட்டு என்ஜாய் பண்ணோம். ஒரு தான் சங்கர், ஸ்டீஃபா வந்து வினோட தம்பி, மச்சான் விக்கி, அவங்க ஒய்ஃப் சங்கீதா, வந்து சித்ரா, வினோட அண்ணி, என்னோடய தங்கச்சி.
அதெல்லாம் நினைக்கப்படுறாங்க சாப்பிட்றத வீடியோ காட்டும் போது. அப்படி ஒரு ஒருத்தராக வந்தோம், எல்லாருக்கும் பார்த்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து மனோஜ், எங்களோட டீம் காமெடியனவர். அவரை வச்சு பயங்கரமாக கலாய்ப்போம், செம்மையாக செஞ்சு விடுவோம். அவரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். போகும்போது ரொம்ப அப்படியே பிரிஸ்காக ஜாலியாக போனோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய். ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூட சாப்பிட்டுருப்பாங்க காட்டுறோம். ஒரு சில விஷயம் நாங்க நாலு பேர் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது மோகன்ராஜ். பாய் பாய், குட் நைட்.